வெல்கம் பேக் டு சென்னை செல்லக்குட்டி சேனல். இன்றைக்கி நீங்கள்லாம் எதிர்பார்த்த சாம்பார் தான், ஹோட்டல் சரவண பவன் சாம்பார். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா அலசி கழுவிட்டு தண்ணி விட்டுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 150 சின்ன வெங்காயம், அதில் பாதி வெங்காயத்தை நான் பருப்புலேயே போட்டுருவேன். மசித்து அதை வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் வெள்ளைப்பூண்டு, ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம வந்து விசில் கொடுத்துடலாம். உங்கள் குக்கரோட விசிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் வெறுமா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிற மசாலா, வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து தனியா, 2 ஸ்பூன் தனியா போடுறேன். இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க, தீஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மசாலா ஃப்ளேவரே மாறிடும். ஸோ அதனால் நல்லா வந்து பதமான இதுவில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பாரில் மிளகாத்தூள் போட போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 தான் ஆட் பண்ணிக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விடலாம், நான் ரீஃபண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ மீதம் இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்தாச்சு. கருவேப்பிலை போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், பூசணிக்காய், உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ நீங்கள் அந்த காயெல்லாம் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, காலிஃப்ளவர் அண்டு வெண்டைக்காய், இது 3 காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின உடனே மீன் டைம் நம்ம இதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் நம்ம புளி எடுத்துக்கலாம். புளி ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமான புளி தான் எடுத்துக்கணும். குழம்பு அளவுக்குலாம் புளி எடுக்காதீங்க, கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் வீட்டிலலாம் அரைச்சி வச்சுருப்பாங்க, தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க, அது இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா தனியா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அது போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட சாம்பார் மசாலா இன்ஸ்டண்ட்டாக நான் வாங்கியிருக்கேன் இருக்குது அப்படின்னாலும் அந்த சாம்பார் மசாலாவும் போட்டுக்கலாம். இல்லை கடையில் விற்கிற குழம்பு மிளகாய்த்தூள் பவுடர் வாங்கி கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு புளி கரைச்சல் விட்டுருக்கேன், நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சது. இப்போ தண்ணி விடுறேன் காய் வேகிறதுக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். மீன் டைம் எனக்கு இந்த பருப்பு நல்லா சிலுத்து வெந்துருச்சு. இப்போ இதை நான் லைட்டாக கலரும் போதே மசியுது பாருங்கள், அது அப்படியே கலந்தும் போதே நல்லா மசிஞ்சிடுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன் கரண்டியாலேயே. நல்லா மசிச்சாச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு உண்டான பருப்பை நம்ம அந்த காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 90% நம்ம சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சாம்பார் கலவை நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கல் உப்பு போட்டுக்கிறேன் நான் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோடு சேர்ந்து பருப்பு, மிளகாத்தூள், புளி எல்லாத்துக்கூட சேர்ந்து இந்த காய் நல்லா வேகணும். நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம் காயில் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் டைம், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த டைமில் அது வெந்துடும். இப்போது தேங்காய் 2 பெத்தை வாங்கி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் விட்டுடலாம். ஹோட்டல் சரவண பவன் டிஃபன் சாம்பார், இதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும், அதனால் தேங்காய் விடுறோம். நம்ம சீக்ரெட் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீக்ரெட் மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி ஆல்ரெடி ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம், நம்ம செய்யும் போது டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது சூடான சாம்பாரில் போடும்போது கட்டி கட்டி ஆகிடும், அதனால் நம்ம உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜாக்கிரி வெல்லம், லாஸ்ட்டில் ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் இருக்கும் டிஃபன் சாம்பாரில், அதுக்காக நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறோம். கொத்தமல்லி தழை, முடிஞ்சு போச்சு. நம்மளோட சாம்பார் சூப்பராக எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு.
இனி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஹோட்டல் சரவண பவன் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எம்மியாக இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஈவன் நான் ஒர்க் பண்ண இடத்துல கூட இது எப்படி செய்கிறீங்க எனக்கு கொஞ்சம் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெஷலி வந்து சுமதி மிஸ்க்காக தான் நான் இது வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் அதை அப்லோட் பண்ணது. மிஸ் இதை பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். அதே வியூவர்ஸ் நீங்களும் வந்து இந்த சமையலை ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் எப்படி வந்தது நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோடு என்றென்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.